우드 갱 고래 만들고. 매니 ஏன் மணி ரிஸ்க் எடுக்கற? எங்கடா போற லூஸ். என்னடா அந்த பக்கம் ரோட் தானடா? ஐயோ ஐயோ அம்மா கட்டி கட்டி வெச்சி வெச்சி. என்னடா உளறறீங்க? சேச்சே வா வா வா. ஒரே இது வா. ஆமா ஒரே நான் தான் நடந்து. ஒரே மண்மே தானடா. ஏடா போட்டு பைக் காய். நான் என்ன நினைச்சோம் நடுல டிபா. என்ன தெரியாது அதுதான் இங்க. லைட் போட்டுட்டியா? சரி வா. சரி போ 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 வந்து போடா. ஏன்டா நீங்களே என்ன போட்டு வாடா அப்படினா சரி. வெல்கம் டு ஐ டாட் ஸ்பாட். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கூருக்கு முன்னாடி ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கோம். நைட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மணி தான் 5 மணி தான் 5:30 தான் வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். வர வழியில் இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம நண்பர்கள்லாம் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ஆரம்பிச்சானுங்க, நைட்டே ஆரம்பி பண்ணுங்க பார்த்தேன். அங்கே ஆரம்பிக்காமல் மார்னிங் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போகிறானுங்க. என்னென்ன வாங்க போகிறானு தெரியல. அப்போ பூஸ்ட் நாலு பூஸ்ட் டீ ஒன்று கொடுத்துருங்க. லைட் டீ ஒரு டீ. சென்னையிலேருந்து நாங்கள் பெங்களூர் வந்துருவோம். பெங்களூர் வந்து மைசூர் வந்துருவோம். மைசூர்லேருந்து இப்போ கூருக்கு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ அதுலாம் சரியான குளிர். சரி குளிர் தனிக்கா நானும் என் நண்பர்களான இவர்கள் 3 பேரும் வந்துட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வர முடியாத காரணம் இருந்தாலும் வந்து கார் பவர் டிரைவருக்கே மரண பயத்தை காமிச்சிட்டோம். அதனால வந்து நடந்தே வந்துடும் காரை விட்டு. இந்த மாதிரி அசாதாரண முறை முடிவு முத்தே போயிடலாடா அந்த மாதிரி முடிவுலாம் எங்க கேங்க. கர்நாடகா வந்துட்டோம். இதுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டு வந்து எதிர்பார்க்க கூடாது. ஃபுட்டு வந்து மோசமாக தான் இருக்கும். 3 நாள் சளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பிட்டு கிளம்பி போகணும். இதுதான் நம்ம ஊர். இப்போ கொடைக்கானல் ஊட்டி போனால் பிரச்சனை இல்லை, எல்லா டிக்கெட்டையும் நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். எல்லா விஷயம் பிரச்சனை இல்லை. ஃபுட்டு நம்ம ஃபுட்டு இருக்கும். உடல்நிலைய வந்து இது பண்றாங்க, பலவீனப்படுத்துறாங்க. முன்னாடியே ஊத்துறோம்
கூட தூங்கல பட் டயர்டா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேஸாக வாங்கிட்டானுங்க, ப்ளஸ் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டானுங்க. இது வந்து ஆரம்ப மட்டும் தான், இன்னும் மூணு நாள் வந்து ரெடியாக இருக்கு. அப்போ வந்து பில்லு மட்டுமே உங்களுக்கு ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் வந்துடும். சாப்பாடு பில்லு, சாப்பாடு பில்லு மட்டுமே. டிராவலிங் சேர்ந்து பெட்ரோல் இதெல்லாம் வந்து அது அப்பறம் அப்போ வேற விஷயம். ஃபுட்டுக்கு மட்டுமே ரொம்ப செலவாகும் நம்ம கிட்ட நம்ம ட்ரிப்பில். ஃபுட் இஸ் கைஸ், அது வந்து மெயினாக வந்து எல்லாம் காட்டிக்கிறேன். Welcome to Coorg. We love Coorg. I love Coorg இருக்கு, ஆனா we love Coorg. நான் யார் தெரியுமா? இப்போ வந்து Coorg வந்துறோம். வந்த உடனே இங்க போய்டான். நாங்க தான் எல்லாமே நாங்க தான். நம்ம பாருங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா. ஆர் பிரவீன் குமார் என்கின்ற ராஜகோபாலன் என்கின்ற மேடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது. இங்கெல்லாம் நீ போட்டாமல் கரெக்டாக அந்த ஒயிட் டெயின் பக்கத்தில் தான் இருந்து போட்டு வருது காரை. அதெல்லாம் தட்டிட்டு போகிறதுக்கு காய்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக கூருக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து 7:30 வந்திருக்கோம். ரொம்ப பொறுமையாக தான் வந்தோம், கொஞ்சம் பத்தலாம் வரல. கிளைமேட் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம இந்த ட்ரிப்பு வந்து யாருக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்பர் இவர் தான் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் அப்ரோட் ரிட்டர்ன் இவர் தான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காரு. ஆர் பிரவீன் குமார் நான் வெயில் அடிக்குது மேடி, நான் நினச்ச மாதிரியே சூப்பரா இது தான் இருக்கணும் கிளைமேட். அவன் குறிக்கோள் அது ஒன்று காய்ஸ். அதாவது இந்த இந்த ஹில்ஸில் நீ தைரியமாக கார் எடுப்ப நீங்கள் எல்லாருமே செய்யலாம். ஏ நான் அந்த ஹில்ஸ் எடுப்பேன்டா. எந்த ஹில்ஸில்? எந்த ஹில்ஸ் வந்து ஏன்னா இது ஹில்ஸே இல்லை காய்ஸ். அதாவது இவனுங்க வந்து மூணு பேர் சேர்ந்து சென்னையிலேருந்து இங்கே கூறுக்கு வரையும் ஓட்டு வந்துட்டானுங்க. ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டானுங்க. நான் வந்து ஓட்டவே இல்லை, எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல ஓட்டுறியான்னு. இதுக்கான பின் விளைவுகள் என்னென்னா, நான் வந்து வரும்போது நானே ஃபுல்லாக ஓட்டு வர வச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது நான் என்ன போகிறேன் தெரியல. அத்தை யார் ஆகி போகிறா? நீங்கள் போக வருது என்ன? நீங்கள் போக சார், நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் போயிட்டு வந்துட்ட, இப்போ நீ போறியா? எப்போ வரும்? எப்போ வரும்? எனக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் ஆகி வரும். அவரோட டியூட்டி அப்போ அவருக்கு அப்போ தான் மார்னிங். நான் அப்போ தான் தூங்கி எழுந்துச்சு. யூஎஸ் டைமுக்கு தான், யூஎஸ் டைம் ஆகி வருது. இவருக்கு என்ன இயர்? அவருக்கு யூரோப். யூரோப்பா? நம்மளுக்கு வந்து டைமே கிடையாது. இதுக்காண்டி நீ பொள்ளாச்சில இருந்து வரும்போது சாப்பிடமா இருந்தா ஞாபகம் இருக்கு. ஏய் அது நம்ம ஒரு வாரம் அது கூப்பிட முடியும் கொஞ்சம். கோபிலாம் வந்து கிராவிட்டி கிராவிட்டி ஃபோர்ஸே வந்து கோபியில் தோத்துரும். வண்டி ஓட்டணும் தெரியா. ஃபால்ஸ் வந்துட்டோம், இப்போ தான் வந்தோம். ஃப்ரீ டிக்கெட் தான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே யாருமே வரல, 2 கார் தான் நிற்கிது. அதுவும் போயிச்சா ஓகே, ஒரு கார் தான் நிற்கிது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் நினைக்கிறேன். உள்ள அமைச்சிடாங்க அப்படியே. இப்போ வந்து டேரெக்டாக கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக் பண்ணி தான் போயிட்டு அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. அதான்டா என்ட்ரி அப்படியே நல்லா உள்ளே போச்சு பாருங்கடா. பார்க்கலையா யாரும்? அதான் என் டிக்கெட் கவுண்டர் அப்படியே வாங்கிட்டு உள்ளே போனோம்டா. கோபி நம்ம பிரெட் ஆம்லெட் போடுவோம். வந்து சென்னையில் இருக்க மாதிரி இங்க இருக்காது, வந்து நம்பி சாப்பிடாதீங்க. அதுக்கு தான் மேகி அந்த மாதிரி சாப்பிடலாம், அதெல்லாம் ஒரே டேஸ்ட் தான். $50
நூறுரூவா தலையை தூடு. கேஸ் கார் டிக்கெட்டு கார் பார்க்கிங் 50 ரூபா ஓகேங்களா. இங்கேருந்து எப்படி எதாவது என்ட்ரி 10 ரூபா டிக்கெட்டு ஆனால் 4 பேருக்கு 40 ரூபா திருப்பூர் 10 ரூபா டிக்கெட்டு ஆனால் 4 பேருக்கு 40 ரூபா திருப்பூர் கார் பார்க்கிங் 50 ரூபா திருப்பூர் என்ட்ரி இங்கேருந்து போடுறாங்க. உள்ள என்ட்ரியாக போறோம். நாம வந்து அபி ஃபால்ஸுக்கு போறோம். அபி ஃபால்ஸ் இல்ல ஃபால்ஸ் அபி ஃபால்ஸ் தான். அதாவது அபின்றது பிரெயினோட மச்சினிச்சு. அப்ப நம்ம இப்ப வந்து அனு ஃபால்ஸுக்கு போறோம். அபி அனு இது முடிச்சுட்டு பிருந்தா ஃபால்ஸுக்கு போகலாம்டா. அது மைசூரில் போயிடுவோம். வந்து எங்கேருந்து 300 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் சேர்ந்து 300 கிலோமீட்டர் இந்த மாதிரி கைடன்ஸ் இருந்தா கைடு கைடு இந்த மாதிரி கைடு இருந்தால் எப்படி நாங்கள் 300 மீட்டர்ஸ் தான் போயிடலாம். 300 கிலோமீட்டர்ன்றானே இவெல்லாம் எங்கன்னா அறிவு இருக்காங்கலாம் விளாகர்னு சொல்லாதீங்க. நம்ம வந்து கிலோமீட்டர்லயே 300 கிலோமீட்டரே கிடையாது 300 மீட்டர் தான் அவங்க சொன்னாங்க. அறிவு கேட்ட இந்த மாதிரி கைடு கூட போனா சுத்தின மாதிரி தான் சொல்றேன். என்ன வேணாலும் பேச கட் பண்ண போது நான் தான் ஹிட் பண்ண போது நான் தான் நீங்க பேச எதுவுமே வராது. ஆனா எவ்வளவு வித்தியாசம் இதெல்லாம் உட்காந்து கட் பண்ணி சூப்பரா நடக்கிறாண்டா இதெல்லாம் கட் பண்ணி போறோம். ஆசைப்படுறதுல வந்துட்டோம் வந்துட்டோம் பாருங்க. ஏய் செம்மையா இருக்குதா தனியா நம்ம மட்டும் அவ்வளோதான். கேட்டுக்கிட்டு கூட்டு சொல்றேன் பின்னாடி அங்கே இருக்காங்க. ஹைட்டாக பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ராடாக பார்க்குறது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. இப்போ வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. முதல் தடவை நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்ததில் சுத்தமாக கூட்டமே இல்லை. நல்லா அந்த அருவி போல் அருவி போல் அந்த பாட்டை போடுறேன். அது போட விடறா நான் இன்னும் ஆளு பார்க்கல. இந்த படம் பார்க்கல நான் என்ன படம் பார்க்கல நான் என்ன உடஞ்சிட்டு ரொம்ப பழைய பிரிட்ஜா இருக்கு. மலை பூமியில
கைஸ் நம்ம அபே ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெக் பண்ணும்போது மூச்சல் லைட்டாக வாங்குது. உடம்பு கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லை. நல்லா அருமையாக இருந்துச்சு ஃபால்ஸு. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக வாங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட். ஃபால் நல்லா பெருசாக பார்ப்பீங்க. ஏன்னா கூர்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயின்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இங்கே ஃபேமஸ். ஒயின் தான்டா பைத்தியம் பாடுறா. வேடி ஒயின் நேச்சுரல் பியூர் நேச்சுரல். ஸோ வந்து இங்கே நீங்கள் ஒயின் அதிகமாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும். இங்கே ஃபேமஸாக வந்து இந்த ஒயின் தான் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எம்ஜிஆர் மாரி சும்மா தக்க தக்கன்னு முன்னிட்டுருங்க. அந்த மாதிரி ஸ்கின் வந்து ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. மூச்சு வந்து பேச முடியல. புது கேங் கூட வந்திருக்கோம். அனி பாய்ஸ்ன்ற ஒரு பாய்ஸ் கூட நம்ம விலாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். யாரும் போலாம் காவேரி ஆறுல குளிக்கிறோம். சரி குளிக்கலாம் போட்டிங்க எல்லாமே தான். ஸ்விமிங் பண்றோம், ஸ்விமிங் பண்றோம், போர்டு அடிச்சிருக்கோம். ஃபுட்பால் தான் அடிக்கிறோம்.